ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கொண்டல் 2024 தமிழ் லெவல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஆண்டனி வர்கீஸ், அபீர், ராஜ்பிஷெட்டி ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க. ஷானந்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு மீனவனா இருக்காரு. ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா, ஒரு மீன் கம்பெனிக்கும் மக்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நடுவில் பூந்து ரத்த கலவரத்தை உண்டு பண்றதுனால போலீஸ் கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிக்கணுங்கிறதுக்காக வேற ஒரு ஊருக்கு கப்பல்ல வேலைக்கு போறாரு. அந்த கப்பல்ல இதுக்கு முன்னாடியே டேனியலுங்கிற ஒருத்தர் காணாம போயிருப்பாரு. டேனியலுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், டேனியலுக்கு என்ன ஆச்சு, நம்ம கதையோட ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்தாரா, என்ன சம்பவம் பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா. நேட்டிவிட்டி ஃபேக்டருக்கு ஏத்த மாதிரி ஹார்பர் மீனவர்களோட மக்களோட வாழ்வியல அழகா படமாக்கி காமிச்சிருக்காங்க. தமிழ் லபிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலியான பர்ஃபார்மன்ஸ், எனர்ஜெட்டிக்கா ஆண்டனி வர்கீஸ் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி நோட்டபுளான பெர்ஃபார்மன்ஸ், ராஜ்பிஷெட்டி இன்டர்வல்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ்ல வெள்ளந்தனத்தை காட்டி நம்ம டான்சிங் ரோ ஷபீருமே மாஸ்க் காட்டியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் ரிவெஞ்ச் டிராமாவை தான் எடுத்து நரேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நரேஷன் பொறுத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சூப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தா நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் லெட்டர் ஒப்பீனியனா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் சிஜிஎஃப்எக்ஸ் சொல்லி எல்லாமே பார்த்து ப்ராப்பரா நீட்டா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாமே நீட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலா குட்னு சொல்ற அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு நல்ல மூவி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். இன்னுமே 20 மினிட்ஸ்க்கு மேலே ட்ரிம் ஆஃப் பண்ணியிருந்தா என்ன என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் லெட்டர் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் மூவியோட மேஜரான ஹைலைட்டா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. 90% ஆஃப் மூவி பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் ஒரே போட்ல நடக்கிற மாதிரியான போர்ட்ரே இல்ல, செமையா இருந்துச்சு. ஒரு ஒரு கேரக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் இன்டென்சிவான கேரக்டரைசேஷன் சொல்லி எமோஷன் பீக் ஆகிற அளவுக்கு வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. படத்துல கண்டென்ட், கேரக்டரைசேஷன், டென்ஷன் பில்டிங்னு சொல்லி இம்பாக்ட்ஃபுல்லா நிறைய விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாலும் படம் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கு. ஒரு ஸ்லோனஸ் எல்லாம் நினைச்சு கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ராவான ரியலிஸ்டிக்கான டிராமாவை பிரசென்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோ நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு ஓவரான டீடைல்டு டிராமா படத்தை எடுத்துருச்சோன்னு யோசிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்ஷன் சீக்வன்ஸ் திணிச்சு வச்சிருந்தாங்க. இந்த மூவில சின்ன சின்னதா ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாங்களால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல தமிழ் டபுள் கிரைம் த்ரில்லர் மூவி தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். இந்த கொண்டல் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன் கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அடிச்சுமே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இரும்பு அப்டேட்ஸ் முழுக்க வந்துடும். டாடா, பை, சி யூ ஆன் லவ் யூ ஆல்.